5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான் பிளிப்கார்ட் ஸ்பென்சர் அண்ட் பிவேராமால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For details, call 8925025116. நேயர்கள் அனைவரையும் பிபிடிவியினுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். நேயர்களே, டோக்கியோ 24/7 யூடியூப் காணொலிக்காக நான் உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை குறித்து விவாதித்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல், நம்முடைய தொலைநோக்கு பார்வையான சில கருத்துக்களை நாம் மையப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நமது அண்டை தேசமான இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு காணாத வறுமை, மிக கடுமையான துன்பம், மக்கள் மூன்று வேளை சாப்பிடுவதற்கு பதிலாக ஒருவேளை சாப்பிடுகிற ஒரு நிலையில் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக, குறிப்பாக கோத்தபைய ராஜபக்ஷ சனாதிபதியாகவும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும், பசில் ராசபக்ஷ, நிமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, இப்படி ராஜபக்ஷருடைய குடும்பங்கள் தான் இலங்கையினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய பௌத்த விஹார்களை, தேரர்களையும் கூட அவர்கள் தங்களது கைகளுக்குள்ளே, அதிகாரத்துக்குள்ளே வைத்து கொண்டு இலங்கையினுடைய கடும்போக்குவாதத்தை அவர்கள் முன்னெடுத்து வருவதையும் நாம் தற்போது பார்க்கின்றோம். 2019 புதிதாக அவர்கள் ஆட்சியில் தங்களை வளப்படுத்தி கொள்ள முடிந்த ஒரு சூழ்நிலையில், இலங்கையில் இந்த வறுமைக்கு காரணமாக இவர்கள் தங்களுடைய ஆட்சியை சரியாக நடத்தாத காரணத்தாலும், இலங்கையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்திற்கு முழுவதுமாக இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ராஜபக்சேயினுடைய ஆதரவாளர்கள் உள்பட எதிர்க்கட்சி மைத்ரிபாலா சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இவர்களுடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள், சிங்கள, தமிழ் மற்றும் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் எல்லோருமே வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலைமையில் நேற்று இரவு வந்த செய்தி தான் இப்பொழுது மிக முக்கியமாக ஆக்கியிருக்கிறது. இலங்கையினுடைய பிரதமர் ராஜபக்ச, மஹிந்தா ராஜபக்ச ராஜினாமா செய்துவிட்டார். அது ராஜினாமாவை ஏற்பதற்கு ஜனாதிபதி அலுவலகம் மறுத்திருக்கிறது, கோத்தபைய குறிப்பாக மறுக்கிறார் என்ற தகவலூரே இது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு சில மணித்தியாலங்களில் அல்லது குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியட் என்று சொல்லக்கூடிய மிக குறுகிய நேரத்தில், இல்லை ராஜபக்ச ராஜினாமா செய்யவில்லை, அது தவறான தகவல் என்று அவர்களிடத்திலிருந்தே ஒரு தவறான தகவல் பரவியது. ராஜபக்ச ராஜினாமா செய்துவிட்டார் என்பதுதான் உண்மை. அதை கோத்தபையாவுடைய ஜனாதிபதி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அங்கே தற்போது நிலைமை பியாண்ட் த லிமிட் என்று சொல்வதை போன்று கட்டுக்குள் இருப்பதை தவிர்த்து கட்டுக்குள் கட்டு மீறி சென்றுவிட்ட ஒரு நிலைதான் இங்கே பார்க்கின்றோம். அப்போ இந்த நிலையை சரி, இலங்கையிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையை சரி செய்து விடலாம் என்று அவர்கள் நம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இலங்கையில் பிரதானமான வருமானம் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது, அனைத்தும் தொய்வடைந்து விட்டது. அந்நிய நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகை இலங்கை ஆட்சியாளர்கள் அனைவரும் சேர்ந்தாலும் கொடுக்க முடியாத அளவிற்கு இலங்கையின் அந்நிய கடன்கள் அதிகரித்திருக்கின்றது. பணவீக்கம் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் அது அதிகரித்து, சாதாரணமாக வாங்கும் பொருட்கள் விலை அதிகரித்து வந்திருக்கிறது. நாட்டில் மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பலவித காரணங்களுக்காக பயணிப்பார்கள். அந்த பயணம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியவில்லை. அதே சமயம் அடிப்படை உற்பத்தி பொருட்கள் விலை, அடிப்படை உணவுப் பொருட்களுடைய விலை, பெட்ரோல், டீசெண்ணெய், உரம், மானியம் எல்லாமே அற்ற நிலையில் தேசம் 13-14 மணி நேரமாக நிலக்கரி இல்லாமல், நிலக்கரி வாங்குவதற்கு பணம் இல்லை, பணம் இல்லாமல்
அங்கே அனல் மின் நிலையம் செயல்படவில்லை. அனல் மின் நிலையம் செயல்படாத காரணத்தினால் நாட்டில் மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாதனால் உற்பத்தி இல்லை. உற்பத்தி இல்லாத நேரத்தில் எஞ்சிய நேரத்தில் செய்கிற ஒரு சிறு சிறு உற்பத்திகளும் பெரிய அளவில் விலையேற்றத்தில் இருக்கின்றது. உணவுப் பொருட்கள், தளவாட சாமான்கள். ஆக ஒரு சொல்லனா துயரத்தில் இந்த நாடு ஒரு மோசமான காலகட்டத்தை ஏற்றிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இலங்கையினுடைய வரலாறு தெரிந்திருந்தால், ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரும் வியாபாரிகளாக இலங்கையிலே கோராட்சிய காலம் உண்டு. அந்த அளவிற்கு செழிப்பான ஒரு பகுதி அது. சுற்றுலாத்தலங்களையும் கவர்ந்தது. இன்றும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய பௌத்த விஹாரங்களை பௌத்த நாடாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பௌத்த நாடாகவே அது இருக்கின்றது. அந்த அளவிற்கு அந்த நாட்டில் செழிப்பு இருந்தது. நவதானியங்களின் மட்டுமல்லாமல் தேயிலையினுடைய உலகத்தில் மிகப்பெரும் சிறப்புமிக்க தேயிலையினுடைய மையமாக இருந்தது. தேயிலை ஏற்றுமதி அந்த நாட்டிற்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்தது. பச்சை தேயிலை ஏற்றுமதி, தேயிலையினுடைய பல ரகங்கள் உலகில் தேயிலை விரும்பிகளால், தே தண்ணீர் குடிப்பவர்களால் விரும்பி பருகப்பட்ட அளவிற்கு ஒரு சிறப்பான இடத்தை அந்த நாடு வைத்திருந்தது. அப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படை ஆன கட்டமைப்புக்காக செலவிடக்கூடிய வருமானங்கள், மக்களின் வாழ்வாதாரங்கள், அந்நிய செலவீட்டை செலவானியை பெருமாக கையிருப்பு வைக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் துறைக்கு பல துறைகள் தற்போது முடங்கி போயிரு. இட் இஸ் அ பேரலைஸ்டு எக்கனாமி, முடங்கு பொருளாதாரம் என்று சொல்வார்கள் சந்தைப்படுத்தப்பட்ட வாக்குள். அப்படி ஒரு சூழ்நிலை, இட் இஸ் அ பேரலைஸ்டு எக்கனாமி இப்பொழுது ஆகியிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால் ஆட்சியாளர்களுடைய தவறான கணிப்பு. ஆனால் அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், பேண்டமிக் பெருந்தொற்றின் காரணமாக இலங்கை மிக மோசமான நிலையில் ஆனது என்று சொல்கின்றார்கள். அது உண்மை அல்ல. அதற்கு முன்பு சில காரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இலங்கை தேசத்தை ராஜபக்ச வம்சங்கள், கடைசியாக மைத்ரிபாலா சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்கமும் ஒரு கூட்டமைத்த ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு முன்னால் சிங்கள தேசியவாதத்தை இதே ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபய ராஜபக்சவும் முன்னெடுத்தார்கள். இந்த நாட்டில் சிங்களர்கள் தான் இருக்க வேண்டும். அதன் விளைவாக இந்த நாட்டை ஒரு இன தேசியவாதத்திற்கு அவர்கள் உட்படுத்தினார்கள். தமிழர்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் வெறுப்பை அவர்கள் ஆழமாக காட்டினார்கள். இதெல்லாம் வரலாறு. 2009 கொத்து குண்டுகளை போட்டு தமிழ் தேசிய வரலாற்றில் இனி இவர்களுக்கு இடமில்லை என்கின்றதை போன்று ஒரு மனித ஈவு இரக்கமில்லாத குண்டுகளையெல்லாம் பலாலி முகாமிலிருந்து வீசிய பெருமை, உலகம் முழுவதும் பல நாடுகள் சேர்ந்து ஒரு இனத்தை, ஒரு சிறிய இனத்தை, உரிமைக்காக போராடும் இனத்தை அழித்த பெருமை இது ராஜபக்ச தலைமைக்கு உண்டு. பொன்சேகா போன்ற இராணுவ தளபதி, பசில் ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச இவர்கள் சேர்ந்துதான் இந்தியாவினுடைய உதவியாக ரேடார் கருவிகளை கொடுத்தது. பாகிஸ்தான், இஸ்ரேல் போன்ற நாடுகள், பல ஐரோப்பிய யூனியன்களில் பல நாடுகளிடத்திலும் இவர்கள் வன்மமான ஆயுதங்களை, பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய டிசாஸ்டர் ஆம்சை எல்லாம் பெற்றுக்கொண்டு, ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இவற்றை விட்டுக்கொண்டு இலங்கையினுடைய ஒரு தேசியனமாக இருக்கும் தமிழர்களுடைய விடுதலையை நாசக்காடாகினார்கள். இது பெருமை அல்ல. அதற்கு பின்பு இலங்கையில் ஏற்பட்ட வன்முறை தமிழ் முஸ்லிம்களுக்கு எதிராக, அக்காலகட்டத்தில் இலங்கையில் தமிழர்களிடையே பிரிவை ஏற்படுத்தினார்கள். முஸ்லீம்கள் என்றும் தமிழ் பேசக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்தவர்களை தனியாகவும் அவர்கள் பிரித்தார்கள். இது ஒரு சிங்கள சூட்சமம் தான். ஆக இப்படிப்பட்ட சூழலில் ஏற்கனவே தமிழர்களை அடக்கி ஒடுக்கிய பின்பு முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்கிய நிகழ்வுகளையும் கூட நாம் இலங்கையிலே பார்த்தோம். அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. அது பயங்கரவாத நடவடிக்கைகளை ஏற்பட்டு சர்ச்சிலே குண்டு வைத்தார்கள். இஸ்லாத்தின் பெயரால் பல குண்டு வைத்த குண்டுதாரிகள் இவர்கள் நடவடிக்கைக்கு பின்பு முழுமையாக முஸ்லீம்கள் அங்கே ஒடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது அங்கிருந்த பள்ளிவாசல், காத்தாங்குடி பள்ளிவாசலில் ஏற்கனவே தமிழினவாதிகள் சுட்டதற்கு அவர்கள் மனதிலே ஒரு பெரும் வடு காயம் ஏற்பட்டது. தமிழ் முஸ்லீம்களிடத்திலே தமிழீழ போராளிகளின் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சிங்கள தேசியவாதம் அவர்களை தன் கைகள் எடுத்துக்கொண்டு பின்பு தமிழ் முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். உச்சபட்சமாக உலகில் எங்கும் நடக்காத ஒரு கொடூரம் அங்கு நடந்தது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுதான் கொரோனா காலத்தில் முஸ்லீம்களுடைய பாடி, முஸ்லீம்களுடைய உடலை எரித்தார்கள்.
இது முஸ்லீம்களின் சார்பாக வைக்கப்படுகிற ஒரு கூரை. ஆக தமிழர்களுக்கு எதிராகவும் தேசியவாதத்தை இன தேசியவாதத்தை கட்டமைத்தார்கள் சைவ தமிழர்களுக்கு எதிராக. முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இன தேசியவாதத்தை கட்டமைத்து பலவிதமான கொடுமைகள் அந்த நாட்டில் நடத்தி இதனுடைய ஒட்டுமொத்தமாக சிங்களர்களுக்கே சிங்கள நாடு, பௌத்தர்கள் மட்டுமே வாழ உரிமை உண்டு என்பது போன்ற ஒரு மாயத்தோட்டத்தை கட்டமைத்தார்கள். இது ஆரம்பகட்ட வரலாறு. இதற்கு பின்பு 2020 மார்ச் மாதம் இந்தியாவிலே இந்த கொரோனா அறிவிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இலங்கையிலும் 2019 டிசம்பருக்கு பின்பு ஏறத்தாழ ஒரு மாதம் முன்பின் இருக்கின்ற போது இந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் அங்கே உருவானது. இந்த தாக்கத்தின்பால் அங்கே உருவானது மட்டுமின்றி அப்போதெல்லாம் இலங்கை ஒரு எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்படவில்லை. வழக்கம்போல் இந்தியாவை போன்று ஊரடங்குகள் அங்கே உருவானது அப்பொழுதும் ஒன்றும் தெரியவில்லை. சரி, இப்போ 2020 முடிந்து 2021 முடிந்து இந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு பெரும் அனர்த்தம்தான், இந்த கொடுமையான காலம்தான் எங்களை இந்த பெரும் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது என்று அவர்கள் சொன்னாலும், இலங்கையினுடைய பெரும்பான்மையான பொருளாதாரத்தை கையாளுவதில் அவர்கள் தவறியது என்ன? தேசியவாதத்தை முன்னெடுப்பவர்கள் எப்போதுமே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நரேந்திர மோடியும் அப்படித்தான், இந்து தேசியத்தை கையெடுப்பவர்கள் முன்னெடுப்பவர்கள் அதில் தான் கவனம் செலுத்துவார்கள், அது வாக்கு வங்கி அரசியல். அதே நேரத்தில் சிங்கள தேசியவாதத்தை கையில் எடுக்கும் பௌத்தவாதிகள் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஒட்டி அதே தேசியவாதத்தை தான் அவர்கள் முன்னெடுத்தார்கள். மியான்மரில் எப்படி ஒரு மோசமான நிலைப்பாடு இருந்ததோ, அதே போல ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு எதிராக கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டார்களோ, இதே பௌத்த ரவுடி கும்பல் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தேரர்களோடு இணைந்ததையும் நாம் பல காணொலிகளிலே பேசியிருக்கின்றோம். அவர்கள் உலகத்திலே மனித கருவறுத்தலை, இனக்கருவறுத்தலை, இனச்சுத்திகரிப்பை மேற்கொண்ட இந்த பௌத்த தேரர்கள், அவர் ரவுடிகள், மாஃபியாக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மாஃபியாக்களோடு சிங்கள தேரர்களோடு கைகோர்த்து கொண்ட சம்பவத்தையும் சர்வதேச சமூகம் இதை குறித்து அவலப்பட்ட போதும் அது குறித்து எந்த கவலையும் படவில்லை. மாறாக அவற்றை வளர்ப்பதில்தான் அவர்கள் அக்கறை காட்டினார் ராஜபக்ஷ கோத்தபையா. விளைவுதான இந்த வறுமை. தேசிய இனங்களை ஒன்றிணைக்க வேண்டும், தேசிய இனங்களுக்கு சமாதானத்தை பரப்ப வேண்டும். மதச்சார்புள்ள ஒரு நாடு என்றைக்கும் சுபிட்சமாக இருக்கும். அது மதவாத நாடாக இருக்கலாம், ஒரு நாட்டை மதவாத நாடாக, இது மதத்தை இந்த மதத்தில் ஃபெடரலாக கொண்ட நாடு என்று அறிவிப்பு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏனைய மதங்களுக்கு அங்கே முன்னுரிமை இருக்கப்பட வேண்டும், அதுதான் மதச்சார்பின்மை. அங்கு வாழ்கின்ற இனங்களுக்கு முன்னுரிமை இருக்க வேண்டும். அவருடைய கொள்கைகள், அவர்களுடைய பயிற்சிகள், அவர்களுடைய பலநோக்கு சிந்தனைகள், வழிபாட்டு உரிமைகள் அனைத்தும் சிறப்புமிக்க ஒரு தேசம்தான் விளங்கும். ஆனால் அந்த நாடு புத்த நாடாக இருக்கலாம், இஸ்லாமிய நாடாக இருக்கலாம், இந்து நாடாக இருக்கலாம். தங்களுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற பெயரில் பெரும்பான்மைவாதத்தை முன்னெடுத்து சிறுபான்மையர்களை தாக்குது எந்த நாடும் ஆபத்தில் தான் முடியும். அதுதானே பாகிஸ்தானில் இப்பொழுது நடக்கிறது, பலுசிஸ்தானில் அதுதான் நடக்கின்றது, இந்தியாவிலே அதுதான் நடக்கப் போகின்றது, உலகில் பல நாடுகள், ஈராக்கில் அதுதான் நடந்தது, சிரியாவிலே மிக மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பஷர் அல் ஆசாத், அவர் ஷியா முஸ்லீம், அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சன்னி முஸ்லீம்களை அடக்க முற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து போனார்கள். இதுதான் நடக்கின்றது, இந்தியா முழுவதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, தான் நடக்கப் போகின்றது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது சொல்ல முடியாது. இதன் விளைவாக இலங்கை ஒரு மோசமான நிலையை அடைந்து விட்டது. உதாரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தை நாம் பார்ப்போம். ஒரு நாட்டுக்கான பொருளாதாரம், சந்தைப்படுத்துதல், உள்நாட்டு உற்பத்தி, அவற்றை வெளிநாட்டு ஏற்றுமதி, அந்நாட்டுடைய ஏற்றுமதியின் மூலமாகவும் அந்நிய நாட்டின் மூலம் வரக்கூடிய எல்லா வருமானமும் ஒரு தேசத்திற்கான அந்நிய அமெரிக்க டாலர்கள், இப்பொழுது டாலர்கள் கையிருப்பை இல்லையா, அதை வைத்து தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் மையப்படுத்தப்படுகின்றது. இதுதான் உருக்குலைவாத ஒரு கரு, பொருளாதார கரு பின்னணி. அப்போது அதிகபட்சமாக அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலவாணி அந்த கையிருப்பை வைத்து தான் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம் எடுக்க முடியும். இப்பொழுது எவ்வளவு கடன் இருக்கின்றது, என்ன நிலை, இப்பொழுது அங்கே வருமானம் தரக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் 3, ஒன்று சுற்றுலா, மற்றொன்று தேயிலை ஏற்றுமதி, மற்றொன்று ஆயத்த ஆடைகள். இந்த ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு 52% வருமானத்தை,
இலங்கை ஜிடிபியில் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. மிக முக்கியமான ஒரு விடயம். 17% தேயிலை, அதே சமயம் 10% சுற்றுலா. நீங்கள் இதை ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தால் 79-80% வந்துவிடும். மீதி 20% வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ தேயிலை ஏற்றுமதி எல்லாம் முடங்கியது, ஆயத்தாடைகள் முடங்கியது, சுற்றுலா வந்தவர்களும் வரவில்லை. சுற்றுலாவின் மூலமாக 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவர்களுக்கு வந்ததாக சொல்கின்றார்கள் கடந்த காலத்தில். தற்போது அது 2.8% குறைந்துவிட்டது. இதை நீங்கள் பாருங்கள், 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்திய சந்தை மதிப்பிற்கு ஒரு 49-50,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. தற்போது அது 2.8% குறைந்துவிட்டது. இந்திய மதிப்பிற்கு நான் உங்களுக்கு சொல்கின்றேன், அந்த நாட்டினுடைய மதிப்பு வேறு. ஆக இப்படிப்பட்ட சுற்றுலா பயணிகள் வரவில்லை, பச்சை தேயிலை ஏற்றுமதி நடக்கவில்லை, ஆயத்த ஆடைகளுக்கான ஆர்டர் குறைந்து விட்டது. இது முதலில் இது ஒரு பெரும் அனர்த்தத்தை இலங்கையில் ஏற்படுத்தியது. ரெண்டாவது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடிகளில் கொஞ்சம் நெஞ்சம் வரக்கூடிய வருமானமும் வட்டி கட்டி விளங்காமல் போனதற்கு ஒரு காரணம் அதுதான். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய பதிவுகள் சரியாக இருக்குமென்றால், அதாவது கந்து வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்பவர்கள் எப்படி வாழ்க்கை அழிந்து போகிறார்களோ அப்படித்தான் இலங்கை இருந்தது. இலங்கை மொத்தம் 51 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனாக அந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது. அதனுடைய கணக்கு அடிப்படையில் சரியாக இருந்தால் 14.3 லட்சம் கோடி என்று சொல்கிறார்கள். ஆக கிட்டத்தட்ட ஒரு 14.5 லட்சம் கோடி ரூபாய் ஒட்டுமொத்த கடன் இருக்கின்றது சர்வதேச அளவில். இதில் இலங்கை இந்த ராஜபக்ச குடும்பங்கள் எப்போதும் யாரோடு நெருக்கம் தெரியுமா, சீனாவோடு தான் நெருக்கம். ராஜபக்ச கோத்தபைய, பசல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, நிமல் ராஜபக்ச, இந்த குரூப்புகள் எல்லாமே அந்த நாட்டை முழுவதும் சொந்த பூமியாக ஆக்கி கொண்டார்கள். தாங்க வைப்பு தான் சட்டம், ரவுடிசம், மாஃபியாவை நடத்தினார்கள். பல பத்திரிகையாளர்களை படுகொலை செய்தன் விளைவாக இலங்கை முழுவதுமாக தாரவாத்து கொடுத்த பெருமை கோத்தபய ராஜபக்சவுக்கு உண்டு. அதன் விளைவாக இலங்கையில் ஹம்பாந்தோட்ட 99 வருட குத்துகை. ஏன் கொடுத்தாங்க, வாங்கின கடனை கொடுக்க முடியல, அதனால் பெரிய ஹார்பரை எழுதி கையில் கொடுத்தாங்க. இலங்கையினுடைய ஃபாஸ்ட்ராக் வசதிகள், நீண்ட தூர பயணிகள், இது இன்னும் பல கட்டமைப்புகளுக்காக ஒட்டுமொத்தமாக தேசிய சொத்துக்களை அடமாட வைத்தார்கள். அதை ரொம்ப கவனமாக பெற்றுக்கொண்ட யார், சீன தேசம். சீனா இங்கே தனது இராணுவமயமாக்கக்கூடிய நடவடிக்கை உட்பட்டு உட்கட்டமைப்பை இலங்கையில் மற்றொரு தேசத்தை போன்று தனது பவர் செக்டரை உருவாக்கிட்டு, ஒரே நாட்டில் ரெண்டு அரசியல், எவ்வளவு கொடுமை பாருங்கள். ராஜபக்சேயின் தவறான இதுதான் இதற்கு காரணம். ஒரு கொடுமையான ஒரு நடவடிக்கையை அவர் உருவாக்க முடிந்ததன் காரணம், ரெண்டு அரசு ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது, ரெண்டு அதிகாரம் இருக்கக்கூடாது, ஒரு உரைக்குள் ரெண்டு கத்தி இருப்பதை போன்று அங்குள்ள தேசிய இனங்களுக்கான ஒரு அரசாக ராஜபக்சேயும் தான் நினைப்பது எதையும் சாய்த்து கொள்ளக்கூடிய அளவில் சீன தேசமும் அங்கே இருந்தது. சீனா ஹம்மாந்தோட்டையை தாண்டி எல்லா கட்டமைப்புகளும் ஊடுருவி தமிழ்நாட்டிற்கு பக்கத்தில் வந்து இந்தியாவினுடைய அரசியலில் பெரும் கலோபரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகளை உருவாக்கியது யார் என்றால், தன் தலையில் தன்னை மண்ணெளி போட்டுக்கொண்ட ராஜபக்ஷ. இப்போ சீனா வந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து, அது ஒரு குறுகிய கால கடன் தான், அதை திருப்பி கேட்டார்கள், அது திருப்பி கொடுக்க முடியவில்லை. என்ன நடந்தது, வந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா, இந்தியா ஜப்பான் இலங்கையோடு சேர்ந்து ஒரு சரக்கு பெட்டக முனையம் கிழக்கு பகுதியில் கையாளக்கூடிய ஒரு அழகான திட்டத்தை அவர்கள் போட்டிருந்தார், ஒரு கொரிடார். அது ரணில் விக்ரமசிம்ஹ காலத்திலும் மைத்ரிபாலாவோடு இணைந்து அந்த ஆட்சியில் நடந்தது. உடனடியாக 3000 கோடியை திருப்பி கொடுத்தார் ராஜபக்ச. இந்தியா ஜப்பான் இணைந்த இந்த திட்டத்தை அவர் கைச்சாத்திட மறுத்து அது ரத்து செய்தார்கள். அப்போ என்னவென்றால், தன்னை முழுவதுமாக சீன தேசத்தினுடைய ஒரு சார்பு அரசாக அவர் உருவாக்கி கொண்டது தான் இந்த நிலைக்கு காரணம். சீனா எப்படி அங்கே தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தாமல் இருப்பார்கள், ஒரு கம்யூனிஸ்ட் தேசம் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான கோடிகளில் சில்க் ரோடு விரிவாக்கத்தை உருவாக்கி இன்றைக்கு பலுசிஸ்தான் மாநிலத்திலும் தனது காலை பதித்திருக்கக்கூடிய அங்குள்ள இருக்கக்கூடிய பிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை தூண்டிவிடக்கூடிய அளவிற்கு அங்கே பல வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே கூட இன்சியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானோடு கடன் கொடுக்கிறது. அப்போ இலங்கை அவர்கள் நசிப்பதற்கு எவ்வளோ நேரமாகும், அப்போ கடன் கொடுத்த பணத்தை அவர்கள் திருப்பி கொடுக்க முடியவில்லை. யாருக்கு, சீனாவுக்கு. ஆக
கொடுக்க வேண்டிய கடனுக்கு வட்டி கட்ட முடியவில்லை, அசலையும் கொடுக்க முடியவில்லை. விளைவு எக்ஸ்போர்ட் பச்சை தேயிலையும் குறைந்தது, ஆயத்தாடைகள் குறைந்தது, சுற்றுலா பயணிகள் குறைந்தது, சிறு குறு தொழில்கள் ஒழிந்தது. விளைவு அமெரிக்க டாலரின் மதிப்பு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? இலங்கையின் பணத்துக்கு 280 ரூபாய் ஆகிவிட்டது. ஒரு டாலர் அமெரிக்க டாலர் வாங்குறதுக்கு இலங்கை சல்லி அவர்கள் சொல்வதை போன்று 300 ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் சொல்வது பிப்ரவரி கணக்கு. 300 ரூபாய் கொடுக்க வந்தாலும் முடியும். அப்போ எவ்வளோ ரூபாய் கொடுத்தால் இவர்கள் நாட்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய முடியும், நாட்டிலிருந்து குரூடாயில் இறக்குமதி செய்ய முடியும், அந்நிய நாடுகளிலிருந்து சர்வதேச பொருளாதாரத்தோடு ஒரு சிறிய தீவு தேசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் தளவாட சாமான்கள், இராணுவ தளவாடங்கள் மற்றும் கச்சா எண்ணெய், உணவுப் பொருள்கள், ஆயத்தாடைகளுக்கான மற்ற உதிரி பாகங்கள், மிஷினரிஸ் எல்லாவற்றையும் அந்த 2.5 கோடி மக்களை சமன்படுத்துவதற்கு, அவர்கள் இறக்குமதி செய்வதற்கு கையிலே இருக்கக்கூடிய அந்நிய செலவானிகள் ஒன்றும் இல்லை. விளைவு டாலருக்கு எதிராக இலங்கையின் பணம் கணக்கிட்டே பார்க்க முடியாமல் 280-300 ரூபாய் ஆகிவிட்டது. அப்படி என்றால் எவ்வளோ பயங்கரமான விஷயம் பாருங்கள். ஒரு 100 டாலரை பெற வேண்டுமென்றால் இலங்கை பணத்திற்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். 1 டாலருக்கு 300 ரூபாய், 100 டாலருக்கு 30,000 ரூபாய் இலங்கை சல்லியை கொடுக்க வேண்டுமென்றால் இலங்கை பணம் மதிப்பெற்ற நிலையில் போய்விட்டது. விளைவு இந்தியாவிடத்திலே கையேந்தினார்கள். இந்தியா ஏற்கனவே 1 பில்லியன் டாலரை கொடுத்து தற்போது மற்றொரு 1 பில்லியன் டாலரையும் கொடுத்திருக்கின்றது. இந்தியா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். இதுதான் அரசியலுடைய மிக முக்கியம். அப்போ சீனாவுக்கு இடத்திலும் அவர்கள் மீன் கேட்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே 51 பில்லியன் டாலர் வட்டிக்கு வட்டி கட்ட முடியாத நிலை. தற்போது இலங்கையில் இந்தியாவிடத்தில் இப்போது 1-2 பில்லியன் டாலரை கடன் பெற்றிருக்கிறார்கள். சீனாவுக்கு 3 பில்லியன் கொடுத்திருக்கிறது. விரைவாக அவசரகால கோலத்தில் நேற்று இந்தியா 40,000 டன் பெட்ரோலை டீசலை அனுப்பியிருக்கிறார்கள். விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக அங்குள்ள மக்களுக்கு அது பயனடைக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ராஜபக்ச நேற்று ராஜினாமா செய்திருக்கிறார். ஏனென்றால் இதற்கு 51 பில்லியன் டாலர் ஒட்டுமொத்த கடன், இந்திய மதிப்பிற்கு 14.5 லட்சம் கோடி, உடனடியாக இதை 7 பில்லியன் டாலரை திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த 51 7 பில்லியன் டாலர் உடனடியாக திருப்பி கொடுக்க வேண்டும். 7 பில்லியன் டாலர் இலங்கை மதிப்புக்கு 2 லட்சம் கோடி, எங்கிருந்து கொடுப்பார்கள்? அவளிடத்தில் எவ்வளோ கையிருப்பு இருக்குது தெரியுமா? அதை நான் சொல்ல மறுத்துவிட்டேன். வெறும் 2 பில்லியன் டாலர் தான் கையில் இருக்கின்றது. 60,000 கோடி இந்திய மதிப்பிற்கு அவருடைய கையிருப்பு வெறும் 2 பில்லியன் டாலர் தான் கையிருக்கின்றது. அந்நிய செலவாணி உடனடியாக கொடுக்க வேண்டியது 7 பில்லியன் டாலர். 7 பில்லியன் டாலர் என்றால் 2,10,000 கோடி, அதிகபட்ச கடன் 15 லட்சம் கோடி நெருங்குகின்றது. சீனாவுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டிய கடன் தொகை 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதை கொடுக்கவில்லை என்றால் அது கந்துவிட்டு கடன் ஏறிக்கொண்டே போகும். ஒவ்வொரு சொத்துக்காக கார்ப்பரேட்டுக்கு எழுதி கொடுத்ததை போன்று எழுதி கொடுத்தே ஏற்கொண்டிருக்க வேண்டும். சீனா அவ்வளோ ஈஸியாக விடாது. இந்த சூழ்நிலையில்தான் ஐஎம்எஃபோடு கடன் வாங்க வேண்டும் என்ற குரல்கள் எழுகின்றது. ஐஎம்எஃப் என்பது அமெரிக்கா சார்புடைய ஒரு நிறுவனம். இந்தியா மூலம்தான் அந்த ஐஎம்எஃபை அணுக முடியும் என்கின்ற சூழ்நிலையில் தற்போது இந்தியாவோடு நெருங்கி வந்திருக்கின்றார்கள். இந்தியா இங்கே முர்க்கமாக பார்க்கிறது, நமது தேசத்திற்கான எதிர்வினைகளை ஏற்படுத்த மகேந்திரகிரி போன்றவைகளும் ஆவடி டேங்க் போன்றவைகளும் இஸ்ரோ போன்றவைகளையும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வகைகளை அவர்கள் கண்விக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் நமக்கு பிரதான எதிரியாக இருக்கும் சீனாவை மட்டுப்படுத்த இந்திய அரசியல்வாதிகள் இங்கே ராஜரீதியாக சில கருத்துக்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இது ஒரு தேசிய பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனை. இந்த தீவு நாட்டை தனது முழுமையாக ஆட்கொண்டு இந்தியாவிற்கு பெரும் தலைவலி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறது சீனா. சீனாவினுடைய ஆதிக்கம், சீனாவுடைய பணப்பெருக்கம், சீனாவுடைய வல்லாதிக்கம் நமக்கு எதிரி சக்திகளான பாகிஸ்தானோடு அவர்கள் கைகோர்த்திருக்கிறது ஒரு அபாயகரம் இந்திய நாட்டிற்கு. இந்த சூழ்நிலையில் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச, நமல் ராஜபக்ச, நிர்மலா ராஜபக்ச, இந்த ராஜபக்ச குழுமங்கள் ரவுடி குரூப்புகளாக மாஃபியாக்களாக மாறியிருக்கிறார்கள். இவர்களால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது என்ற முடிவுக்குத்தான் தப்பி ஓடுவார்கள். அவருடைய சொந்த சகோதரியின் மகன் காமினி ராஜபக்ச, காமினிகா, அவருடைய பையனும் எம்பியாக்கி சொந்தமாக இந்த தேசத்தையே ஒரு குடும்பத்துக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். விளைவு அவருக்கு எதிரான போராட்டம். நேற்று யூனிவர்சிட்டி, மிக முக்கிய பிரதான யூனிவர்சிட்டியிலும் கண்டியிலும் கூட 1.5 லட்சம் மக்கள் சாலைகளிலே கூடி அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து, இது கிரீஸ் புரட்சியை விட, இது லெபரானுடைய மக்கள் எழுச்சியை விட, ஈரானில் நடந்ததை விட, ஈராக்கில் நடந்ததை விட,
எகிப்தில் நடந்த புரட்சி போன்று ஒரு பெரும் புரட்சி உருவாகிவிட்டது. இது தற்செயமாக அடக்கப்பட்டிருக்கிறது. வேறு வழி இங்கே இருக்கின்றது. வேறு வழி ஒன்றும் இல்லை. இலங்கை எம்பி ராதாகிருஷ்ணன் சொல்கின்றார், இந்தியா போன நாடுகளிலே தொடர்ந்து கடன் வாங்குவது அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். கடன் பெற்ற கடனை சரியாக செயல்படுத்துவதற்கு எந்த அறிவுரையும் இல்லாத ஒரு மூடத்தனமான மூர்க்கத்தனமான அரசாக அதன் தலைமையாக ராஜபக்சேயும் கோத்தபையவும் பதிலளித்திருக்கிறார்கள். அவர்கள் அதிலே தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தோல்வி காட்டுகின்றது. இறுதியாக ஒன்றை சொல்லப் போகின்றேன். இவளையெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஒன்றை சொல்கிறேன். என்னவென்றால், இலங்கை இந்த வறுமையிலிருந்து, அனர்த்தத்திலிருந்து, துன்பத்திலிருந்து தப்பிவிடுவதற்கு வாய்ப்பில்லை. உலகம் பல நாடுகளை பார்த்திருக்கின்றது. அது ஒரு அடிமை தேசமாக மாறப்போகின்றது. இதற்கு அங்கு வாழ்ந்துகின்ற ஏனைய தமிழ் அமைப்புகள், தமிழ் மக்களுடைய சாபங்கள், அவர்கள் கூக்குரல்கள், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இரத்த களதியாக மாறி போனார்களே, அந்த குரல்களுக்குத்தான் அந்த ஏக்கமும் அந்த பிரார்த்தனையும் தான் ராஜபக்ச குடும்பத்தை நாசமாக்கப் போயிருக்கு. அப்படி தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவ்வளோ பெரும் அநீதி நடந்தது. இன்று வரை நீதி நடக்கவில்லை. ஜெனீவாவில் பல கூட்டங்கள், சர்வதேச நாடுகள், நார்வே போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள், சேனல் ஃபோர் போன்றவைகள், கெல்லமாக்கரை போன்றவர்கள், டெஸ்மன் டூடு போன்றவர்கள், இங்கிலாந்திலிருந்து பலவர்கள் தலைவர்களும் இந்த நியாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பேட்டபோதும், பாதிக்கப்பட்ட அனாதைகள், அபலைகள், விதவைகள் இன்று எதுவுமே இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயற்கை என்னையோ இறைவனோ அவனை தண்டித்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் எனது பார்வையாக இருக்கின்றது. இதிலிருந்து ராஜபக்ச குடும்பங்கள் தப்பிவிட வாய்ப்பில்லை. நான் ஒன்றை சொல்லுகிறேன். இன்னும் சில நலங்கள் செய்தி வரப்போகின்றது. ஏற்கனவே பல தப்பிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. கோத்தபையா மட்டுமல்லாமல் நிமல் ராஜபக்ச அவருடைய குடும்பங்கள் தப்பி ஓடி இருக்கிறதாகவும், பலர் பல தீவு நாடுகளுக்கு தப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக மஹிந்தாவும் கோத்தபையாவும் தப்பிவிடுவார். நாட்டில் ஒரு எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்படும். புதிய ஆட்சி வந்தாலும், நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார், நாங்கள் அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் அண்ட் டு பி அப்பியர். இப்படி இதுதான் தற்போது இலங்கையின் நிலை. இன்னும் பல டிசென்ட், மக்களின் புரட்சி, ரெவல்யூஷன் கண்டிப்பாக குட் ஹேப்பன். அது ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. நமது பக்கத்து தேசத்தில் அழைத்த போது கேட்கின்ற தேசமாக இருக்கிற செழுமை தேசம் வறுமையின் பால் ஆட்பட்டிருக்கிறது. விளைவாக இந்தியாவுக்கு சாரை சரியாக அகதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடைசி வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஒரு நேரம் கூட சாப்பிட முடியவில்லை. நாங்கள் செத்தால் சமுத்திரத்தில் மாண்டு போகின்றோம், இல்லை என்றால் இந்தியாவில் வாழ்கின்றோம். இதுதான் அவர்களின் குரலாக இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய குரல் மட்டுமல்ல, இந்த செய்தியோடு நீங்கள் புரிந்து கொள்வதாகவும் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.